mga ano. Boss, vanakkam. Vanakkam. Eppadi irukkeenga? Boss, vanakkam. Wish you a happy birthday. Sari, sari, appadi kondu va. Hi, vanakkam. Vanakkam. Right. Unga name? தெய்வேந்திர ராஜா. ஆனால் அதை விட ஒரு அழகான பேர் இருக்குன்னு சொன்னாங்க. குட்டிமணி. பிரபலமான பேர் குட்டிமணி. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு குட்டிமணி. ஓகே தானே? ரைட். இந்த ஒரு முல்லைத்தீவில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் உதயா, அப்படியா? உதயா ரெஸ்டாரண்ட்ல ஒரு போஸ் நீங்கள், எல்லோருக்கும் தெரிஞ்ச நீங்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 40th பர்த்டே. ரைட். நீங்கள் இன்னைக்கு மிக்க ஹாப்பியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஓரளவு ஓகே. ஓ, மேக்ஸிமம் ஓகே, எனக்கு விளங்குது. சரி, இந்த 40th பிறந்தநாளையொட்டி உங்களுக்கு ஒருத்தங்கள் கொஞ்சம் கிஃப்ட்டுகள் தந்திருக்காங்க. யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வைஃபா தான் இருக்கும். என்ன பேர் உங்களோட வைஃபுக்கு? மெனிட்டா. ஓகே. ரைட். எங்கே இருக்கிறாங்க? கனடாவில் இருக்கிறாங்க. ரைட். கனடாவிலேருந்து உங்களோட வைஃப் அனுப்பியிருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. வைஃபும் பிள்ளைகள். ரைட். ஓகே. முதலாவதாக எப்பவுமே வந்து வைஃபை இன்றைக்குமே மறக்கக்கூடாது. அம்மாவுக்கு அடுத்தபடியாக வந்து வைஃப் தானே. சரி, அவங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்கள அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. சரி தானே? சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட வெறுங்கையோட வச்சு கதைக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐசிங்கையும் கூட தந்துருக்கிறாங்க, அதை வேண்டிக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே. அப்படியே உங்களோட டேபிளில் இருப்பவை. சரி, கொஞ்சம் கிட்டவா. ரைட். ஓகே. ரைட். சரி, இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்தது. ஓகே தானே? ரைட். நீங்கள் வேறு யார் இப்படியெல்லாம் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அழகான ஒரு ரோஸ் மேலே வச்சுருக்கிறாங்க, ஒரு உயிரான ஒரு ரோஸ். எப்போவுமே நீங்கள் இந்த உயிர் ரோஸை மாதிரி எப்போவுமே கலகலப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த நல்ல ஒரு அழகான ஒரு ஐசிங்கை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கும்? வேறு யார் செய்திருப்பாங்க? வைஃபா தான். ஷுவர் வைஃப் தான். சரி, இங்கே இருக்கிறாங்களோ ஒரு செய்ய மாட்டாங்களா? நைட் செய்துட்டாங்களா? அப்படியா? சரி, அப்படி செய்திருவாங்க. ரைட். நான் சொல்கிறேன் வைஃப் இல்லையேன்னு சொல்லி. இது ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கு. ஓகே தானே? உங்களுக்கு ஒரு குழுவோட தாரன் டைமை வந்து கொஞ்சம் நீடிக்க விரும்பல. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் கிஃப்ட்டுகள் நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய 100% வைஃப் தான் செய்திருப்பாங்க. ரெண்டுமே கண்டையும் பக்கத்தில் கூட அருகில் இல்லாட்டிக்கும் அவங்களை நீங்கள் இந்த நாளில் நினைச்சு கட்டாயம் அவங்களும் உங்களுக்கு செய்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே. சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதுக்கு என்ன இருக்கு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் வந்து வைக்க ஓப்பன் பண்ணுறது. என்ன இருக்கு இதுக்கு? ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. விதம் விதமாக அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே. யாரே கைக்காக தாங்க. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பிடிச்சது தான். ரெண்டு இதில் ரெண்டு தான் இருக்காங்களா? நல்லா இருக்கா? எழுதி காட்டுங்க. அதில் இது ரெண்டு ரெண்டையும் அனுப்பியிருக்கிறாங்க, சேமாக அனுப்பியிருக்கிறாங்க. என்னடு என்ன இருக்கு இதில்? ரெண்டு கப் இருக்குது. இதில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? திரும்பி காட்டுங்க.
உங்களோட ஃபேமிலியை போட்டிருக்கிறாங்க, உங்களை போட்டிருக்காங்க. கடைசி பேபி இருக்கிறாங்களா? ரைட், இந்த போட்டோவை மிக்க கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். அதான் இதில் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் சேமா அனுப்பியிருக்காங்களே, ரெண்டு கப் என்னத்துக்கு அனுப்பியிருப்பாங்க? வித்தியாசம் இல்லை. சரி, லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், புரிய வையுங்கவா. ரைட், இன்றைய நாளில் உங்களோட இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அது லாஸ்ட்டாக உங்களுக்கு தருவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் வந்து நீங்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட், ஓகே. இந்த நாளில் வந்து குட்டி மட், உங்களுக்கு வந்து 40th பிறந்த நாளுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து அவருக்காக ஒரு ஹாப்பி பர்த்டே சோங்னு படிப்போம். ஓகே தானே? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பாய், ஹாப்பி பர்த்டே டு யூ. ரைட், இன்றைய நாளில் வந்து பாஸ், நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே நீங்கள் உடலுட ஆரோக்கியமாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வந்து உங்களுக்காக இறைவனிடம் வேண்டி. ஓகே தானே? இந்த கிஃப்டை அனுப்பினவங்களுக்காகவும் வந்து அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் வந்து, எப்பயுமே அவர்களோட வந்து நீங்கள் நீ நல்ல உறவை நீங்கள் இன்றைக்குமே வச்சிருக்கணும் என்று சொல்லி நாங்கள் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வந்து மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஓகே தானே? ரைட், நீங்கள் இப்போ கெஸ் பண்ணிட்டீங்களா யாரையும் அனுப்பியிருப்பாங்க? இன்னும் கிஃப்ட் வைஃப் தான், சுவர் வைஃப் தான். சரி, லாஸ்ட்டாக நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்போ ஓகே, உங்களுக்கு இன்னொரு சின்னதொரு சாக்லேட் ஒரு பொக்கே ஒன்று தந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இதை அனுப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே தானே? இதை பண்ணிக்கோங்க. அப்படியே டேபிளில் வை. அதோடு சேர்த்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், இதை போயிட்டீங்களா? இதுக்கு என்ன வகை இருக்குது? விளங்கல, என்ன கிழக்கி பார்க்குறீங்க ஓரளவுக்கு? ரைட், ஓப்பன் பண்ணுங்கள் பாவம், ஓப்பன் பண்ணுங்கள் நினைக்கிறேன். ரைட், உங்களுக்கு வந்து இப்போ வைட் தான் பிடிக்குமென்று சொல்லி இந்த ஷர்ட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரிதானே? இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வைட் தான் போகிறேன்னு சொல்லி. ஓகே, ரைட், சரி, நல்லா இருக்குதா? உங்களோட சைஸ் எல்லாம் ஓகேயா? சரிதானே? சரி, ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க உங்களோட வைஃப் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி தானே? ஷுவர் வைஃப் தான் சொல்கிறீங்க. ரைட், ஒரு கவிதையும் கொண்டு வாசிக்கலாம் என்று நான் இருக்கிறேன். நம் மன வாழ்க்கை இனிக்கும் கரும்பை போல, இன்னும் 100 ஆனாலும் கூட தித்திக்கணும். இன்று கொண்டாடும் உங்கள் பிறந்தநாள் போல, உங்களை பற்றி தெரியாமல் மனவரைக்குள் அமர்ந்தேன். இன்று உங்களை பற்றி முழுவதும் புரிய வைத்து என் நிலரத்தை அழகாக்கி விட்டீர்கள். நானும் எனது பிள்ளைகளும் சார்ந்து என் ஆசை நாயகனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். ஓகே தானே? சந்தோஷம். உங்களோட வைஃப் இந்த நாளில் வந்து இதை செய்திருக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து செய்திருக்கிறாங்க. சார், உங்களோட வைஃபுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இந்த நன்றியை விட மிகப்பெரிய அன்பு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி தானே? என்றைக்கும் வந்து உங்களோட முயற்சிக்கும் உங்களோட வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கும் வந்து எப்பயுமே வைஃப் தான். சரி, அவள் பக்கத்தில் இல்லாட்டிக்கும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறான்ற ஒரு உணர்வு என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லி அவள் எனக்கு ஒரு 1 முதலே இந்த ஓர்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணம் வெளிக்கிட போகிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டா. என்னென்னு சொன்னால் தான் அந்த சர்ப்ரைஸை கட்டாயம் செய்யணும், ஐயோ மிஸ் பண்ண போகிறனே என்று சொல்லி கவலைப்பட்டா. இருந்தாலும் அந்த இறைவன் வந்து அதை விட்டு வைக்கல, கட்டாயம் அவன் ஒரு சர்ப்ரைஸை வந்து முதல் தடவையாக அவங்களுக்கு தந்திருக்காங்க. இல்லை சரி, அவர் ஊடாகத்தான் வந்து உங்களை வந்து மறைச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. நாங்களும் இந்த நாளில் வந்து இந்த உங்களோட உதயா ஹோட்டல் மிக முல்லைத்தீவில் வந்து மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு உதயா ஹோட்டலில் பொஸ்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க. குறுகிய காலத்துக்குள்ளே வந்து இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்து ஒரு மக்கள் எல்லோர் மத்தியிலையும் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க. இந்த என்னுடைய வீடியோவுக்கு பின்னுக்கு வந்து இந்த உதயா ஹோட்டலில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம்.
வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவங்கள உறவுகள், இலங்கையில் வாழ்ந்த உள்ள உறவுகள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் தங்கி இங்கே இருக்கிற நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. பர்த்டே பார்ட்டிகளை வந்து இங்கே நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்குரிய ஒழுங்கல் எல்லாம் இருக்குது. மற்றது குடி வகைகள் எல்லா விஷயங்களும் இருக்குது. தங்குமிட வசதி, நிறைய விஷயங்களை இவர் செய்திருக்கிறார். என்னுடைய வீடியோவுக்கு பிற்பாடு வந்து, என்னுடைய சர்ப்ரைஸ் வீடியோவுக்கு பிற்பாடு வந்து என்னுடைய வீடியோ கிளிப்பில் வந்து இதுகளை பார்க்கலாம். சரி, ஓகே போஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாளில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வெள்ள இறைவனிடம் நாங்கள் வேண்டி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்களும் ஒன்று எடுத்தாலும் கிட்ட சார்